உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஒருவேளை கான்டினென்டல் ஷெஃபா போனாலும் எப்படியும் அங்க தமயந்தி சமைக்க வரதான் போறா. தப்பி தவறி அவ கண்ணில் மாட்டி அவளுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சுன்னா இவ்வளோ நாளாக நம்ம பட்ட கஷ்டம்லாம் வீணாக போயிடுமே. ஐயோ ஆண்டவா, நான் என்ன பண்ணுவேன்? இந்த பக்கம் அமைச்சர் வீட்டு கல்யாணம், இந்த பக்கம் ரெசிபி, ரெண்டுமே நமக்கு முக்கியம்தான். அமைச்சர் வீட்டு கல்யாணத்துக்காக ரெசிபியை விட முடியாது, ரெசிபிக்காக இவ்வளோ பெரிய கல்யாணத்தையும் விட முடியாது. இப்போது ரெண்டில் ஏதாவது ஒன்று இழந்து தான் ஆகணும் போலயே. பாஸ், என்ன பாஸ், எதனா முடிவு எடுத்தீங்களா இல்லை இன்னும் குழப்பத்தில் தான் இருக்கீங்களா? டேய், எப்பறா முடிவெடுக்கிறது? அட்வான்ஸ் வாங்கியாச்சு, கல்யாணத்தில் சமைச்சு தான் ஆகும். இன்னொரு பக்கம் இன்வெஸ்டர் கேட்ட தமயந்தியோட ரெசிபி, டேய் அதுக்காக நான் எவ்வளோ உழைச்சிருக்கேன் தெரியுமா? அதையும் விட முடியாது. எனக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணுறதுன்னே புரியல. ஐயோ பாஸ், குழம்பாம கொஞ்சம் நிதானமா யோசிங்க. இப்ப நடக்க போறது சாதாரண வீட்டு கல்யாணம் இல்ல, ஒரு மினிஸ்டர் வீட்டு கல்யாணம். எப்படியும் கூட்டம் அலமூதம். அவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில தமயந்தியால உங்களை கண்டே பிடிக்க முடியாது பாஸ். அது மட்டும் இல்லாம தமயந்தி என்ன அங்க கெஸ்டாவா வரப்போறாங்க? அவங்களும் சமைக்க தானே அங்கே வராங்க. ஸோ அந்த பிஸியில் அவங்களுக்கு டைமே இருக்காது பாஸ். டேய், இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் ப்ராக்டிக்கலாக அதெல்லாம் நடக்குமான்றது தான் கேள்வியே. என்னோட பயம்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்ட பின்னாடி ரெசிபியை விட்டுருவோமோன்னா. பாஸ், ரெசிபியாவது ஃப்யூச்சர் பிளான் தான். ஆனால் இந்த கல்யாணம் ஆர்டர் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நம்ம பேர் அடி வாங்கும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பேட் இமேஜ் நம்ம ரெஸ்டாரண்ட் மேலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும் பாஸ். கலாக்காய்க்கு ஆசைப்பட்டு கையில் இருந்த பலாக்காயை விட்ட கதையே ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் பயப்படுறேன். எதுவும் தப்பாக நடக்காதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது பாஸ். நீங்களும் கொஞ்சம் தைரியமாக முடிவெடுங்க, நல்லதே நடக்கும். ஓகேடா, என்ன தான் நடக்குதுன்னு பார்த்துடுவோம், நடக்கிறது நடக்கட்டும். அவ்வளோதான் பாஸ், இந்த கெத்தும் தைரியம் தான் உங்களோட அடையாளமே. கவலைப்படாதீங்க பாஸ், தைரியமா இருங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.